வெல்கம் யூவர்ஸ், எல்லாருக்கும் வந்து ஒரு பெரிய வணக்கம். இன்றைக்கி இந்த வீடியோ வந்து ரொம்ப இன்ஃபர்மேட்டிவாக தான் இருக்க போகுதுன்னு சொல்லலாம். இது வந்து யாருக்கெல்லாம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு பார்த்தீங்கன்னா, வந்து எனக்கு இன் ஜென்ரலாகவே வந்து நிறைய மெசேஜஸ் வரும், ப்ரோ இந்த மாதிரி நான் மாடலிங் ஃபீல்டில் ட்ரை பண்ணலான்ட்ருக்கேன், என்னை கொஞ்சம் கைட் பண்ணுறீங்களா அப்படின்னு கேட்பாங்க. நானும் இதே ஸ்டேஜில் தான் இருந்தேன். பட் என்ன ஒரு வித்தியாசம், நான் வந்து அன்னை அப்போ நான் இந்த ஸ்டேஜில் இருந்தப்போ வந்து யார்கிட்ட போய் கேட்கணும், என்ன ப்ராசஸ், எதுவுமே எனக்கு தெரியாமல் ரொம்பவே பிளாங்காக இருந்தேன். ஸோ வந்து நானே வந்து நாளடைவில் அடிபட்டு உதப்பட்டு அந்தந்த ப்ராசஸ்லாம் வந்து தெரிஞ்சுக்கிட்டதுக்கப்புறமா நிறைய டைம் வேஸ்ட் ஆகிடுச்சு. ஸோ நீங்களும் இப்போ அந்த ஸ்டேஜில் இருந்தீங்கன்னா இந்த வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள், உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோ வந்து எதை பற்றினா, வந்து ஒரு பெய்ட் ப்ராஜெக்ட்ஸ் வந்து நம்ம எப்படி போய் அப்ரோச் பண்ணி வாங்கலாம், டிஃப்ரெண்ட் வேஸ் டு கெட் த பெய்ட் ப்ராஜெக்ட்ஸ், அதை பற்றி தான் இந்த வீடியோ. ஸோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல் வீடியோ பாருங்கள். அண்ட் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னால் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ வித்தவுட் வேஸ்டிங் எனி டைம் லெட்ஸ் ஜம்ப் இன் டு த வீடியோ. காஸ்டிங் டைரக்டர்ஸ், இவங்களுக்கு தான் வந்து ஊரில் என்னென்ன ப்ராஜெக்ட்ஸ் நடக்குது, என்னென்ன ஷூட்ஸ் நடக்க போகுது, என்ன ஈவெண்ட் ஆர் ஷோஸ் நடக்க போகுது, அதுக்கு என்ன மாதிரி ரிக்குயர்டில் உள்ள மாடல்ஸ் ஆர் ஆக்டர்ஸ் தேவை அப்படின்னு இவங்களுக்கு தான் ஃபுல் டீட்டெயில்ஸ் தெரிஞ்சிருக்கும். ஒரு பெய்ட் ப்ராஜெக்ட் வாங்குறதுக்கு நம்ம இவங்கள தான் போய் அப்ரோச் பண்ணணும். ஸோ இவங்களுக்கு போய் அப்ரோச் பண்ண போகிறதுக்கு முன்னால் நம்ம என்ன விஷயம்லாம் வந்து ரெடியாக வச்சுருக்கணும் அப்படிங்கிறத வந்து நான் ப்ரீவியஸ் வீடியோவில் வந்து நான் வந்து போஸ்ட் பண்ணியிருக்கேன், அது ஃபீல் ஃப்ரீ டு வாட்ச் த வீடியோ. ஸோ இந்த டாபிக் இப்போ நம்ம வரும், என்னென்னா வந்து நம்ம ஆல்ரெடி சொல்லியிருந்த மாதிரி ஒரு போர்ட்ஃபோலியோ நல்லா பக்கவாக பில்ட் பண்ணிவிட்டு கேஸ்டிங் டைரக்டர்ஸ் இப்போ அப்ரோச் பண்ண போகிறோம் அப்படிங்கிற பட்சத்தில் வந்து முக்கியமான விஷயம் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது என்னென்னா, கேஸ்டிங் டைரக்டர்ஸ்க்கு எப்படி வந்து பே கிடைக்கும்னா, வந்து நாம் அவங்க வழியாக ஒரு ஆடிஷன் போயிட்டு அந்த ஆடிஷனில் செலக்ட் ஆனதுக்கப்புறம் ப்ராஜெக்ட் முடிச்சுட்டு அதுலேருந்து நம்மளுக்கு வர பேயில் 10% or 20% தான் வந்து அவங்களுக்கு வந்து பேவாக போவோம். ஸோ வந்து இது வந்து எனக்கு ஒரு கேஸ்டிங் டைரக்டர் தான் சொன்னாங்க, அவங்களுக்கு முன்கூட்டியே நம்ம வந்து எதுவுமே பே பண்ணுறதுக்கு வந்து தேவையில்லை, நம்மளோட ப்ராஜெக்ட்லேருந்து வர அந்த ப்ராஃபிட்லேருந்து தான் நம்ம அவங்களுக்கு ஷேர் கொடுப்போம். ஸோ இது நல்லா மைண்டில் வச்சுக்கோங்க. கேஸ்டிங் டைரக்டர்ஸ்லேயே வந்து வந்து ரெண்டு டைப் இருக்காங்க. எப்படின்னு பார்த்தோம்னா, வந்து நல்ல ரோல், இம்பார்ட்டண்ட்டான ரோல், லீட் ரோல், இந்த மாதிரியான ரோல் ரிக்குயர்மெண்ட்ஸ் உள்ள ப்ராஜெக்ட்ஸ்க்கு வந்து கேஸ்டிங் பண்ணுறவங்களும் இருக்காங்க. அண்ட் தென் பேரலலாக பார்த்தோம்னா வந்து க்ரௌட் ஆர்டிஸ்ட், ஜூனியர் ஆர்டிஸ்ட், அந்த அட்மாஸ்பியர் ஆர்டிஸ்ட், அவங்கள கேஸ்ட் பண்ணுற கேஸ்ட் டைரக்டர்ஸும் இருக்காங்க. ஸோ வந்து ஒரு ஆடிஷன் போகிறதுக்கு முன்னால் வந்து நீங்கள் கேஸ்டிங் டைரக்டர்ஸ் தான் வந்து கேட்டு தெரிஞ்சுக்கணும், ஆடிஷன் பண்ண போகிறது வந்து என்ன ப்ரொடக்ஷன் டீமு, அவர் வந்து என்ன ரோலுக்காக வந்து ஆடிஷன் பண்ணுறாங்க அப்படிங்கிற எல்லா டீட்டெயில்ஸும் வந்து ஃபஸ்ட்டே முன்கூட்டியே கேட்டு வச்சுக்கோங்க. ஏன்னா வந்து நீங்கள் ஒரு மைண்ட் செட்டில் இருப்பீங்க, நல்ல ரோலுக்கு வந்து நம்ம கிடைக்க போகுது அப்படின்ட்டு. அண்ட் நான் வந்து என் பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸில் வந்து நிறைய அனுபவிச்சிருக்கேன், என்னென்னா தம்பி உனக்கு நல்ல ரோல் கொடுத்துருக்கப்பா, நீ போய் ஆடிஷன் பண்ண அப்படிங்கிற மாதிரி சொல்லி அனுப்பிவிட்டாங்க. அங்கே போய் பார்த்ததில் வந்து இந்த ஜூனியர் ஆர்டிஸ்ட், அந்த மாதிரி க்ரௌட் ஆர்டிஸ்ட், அந்த மாதிரியான இதுக்கு வந்து நான் போயிட்டு பண்ணுற மாதிரி ஆயிடுச்சு. ஸோ வந்து நீங்கள் பிஃபோராக வந்து ஒரு ஆடிஷனோ ஒரு ஷூட்டுக்கு போகிறதுக்கு முன்னாடி தெளிவாக கேட்டுக்கோங்க உங்கள் கேஸ்டிங் டைரக்டர்ஸ். இதெல்லாம் வந்து அப்பார்ட் ஃப்ரம் த டாபிக், சின்ன அட்வைசஸ். இப்போ வந்து மெயினாக நம்ம டாப்பிக்குள்ளே போயிடும். ஸோ இப்போ கேஸ்டிங் டைரக்டர்ஸ் வந்து நம்ம எப்படியெல்லாம் போயிட்டு அப்ரோச் பண்ணலான்னு பார்த்தோம்னா, வந்து ஆப்வியஸாக ஃபஸ்ட்டு கூகுளில் போயிட்டு நம்ம சர்ச் பண்ணலாம், கேஸ்டிங் டைரக்டர்ஸ் இன் ஸோ அண்ட் ஸோ, நீங்கள் எந்த ஊரில் இருக்கீங்களோ வந்து அந்த ஊரை மென்ஷன் பண்ணி தேடி பாருங்கள். இந்த மாதிரி பல ஃபேக்டர்ஸில் வந்து நான் வந்து சர்ச் பண்ணி என்னோடய போர்ட்ஃபோலியோ வந்து நிறைய பேர் நிறைய கேஸ்டிங் டைரக்டர்ஸ் அனுப்பியிருந்தேன். பட் ஃபார்ச்சுனேட்லி ஆர் அன்ஃபார்ச்சுனேட்லி ரொம்ப கொஞ்சம் பேர் வந்து ரெஸ்பாண்ட் பண்ணாங்க. அண்ட் அப்படி ரெஸ்பாண்ட் பண்ணவங்களையுமே வந்து 1 or 2 கேஸ்டிங் டைரக்டர்ஸ் வழியாக தான் வந்து எனக்கு வந்து நல்ல ப்ராஜெக்ட்ஸ் கிடச்சிது. அவங்கள பற்றின காண்டாக்ட் அண்ட் டீட்டெயில்ஸ் வந்து நான் இந்த வீடியோட எண்டில் வந்து உங்களுக்கு நான் ரிவீல் பண்ணுறேன். ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி வந்து நம்ம கூகுளில் வந்து சர்ச் பண்ணி தேடலாம். அண்ட் மோஸ்ட் இம்பார்ட்டண்ட்டாக வந்து இன்றைக்கி டேட்டில் இன்ஸ்டாகிராம் வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லான ஆப் சொல்லலாம், பர்டிகுலர்லி பார்த்தோம்னா இந்த ஃபீல்டுக்கு. ஏன்னு பார்த்தோம்னா வந்து நான் ஆப்வியஸாக ப்ரீவியஸ் வீடியோவில் சொன்ன மாதிரி வந்து ஃபோட்டோகிராஃபர்ஸ் அப்ரோச் பண்ணுறதுக்கும் இன்ஸ்டாகிராம் தான் நம்மளுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் ஆல்சோ இந்த கேஸ்டிங் டைரக்டர்ஸ் வந்து நம்ம போய் அப்ரோச் பண்ணுறதுக்கு இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இன்ஸ்டாகிராமில் நீங்கள் டேரெக்டாக வந்து சர்ச் லிஸ்ட்டில் போயிட்டு ஹேஷ்டாக்ஸில் போயிட்டு சர்ச் பண்ணி பார்க்கலாம். அப்படி இல்லாட்டி நீங்கள் வந்து வேறு யாராவது மாடல்ஸை ஒரு ஆக்டர்ஸை ஃபாலோ பண்ணுறீங்கன்னா டெஃபினட்டாக அவங்களோட போஸ்ட்டில் வந்து இந்த ஷூட் ஆர் இந்த ஈவெண்ட் ஆர் இந்த ஃபோட்டோஷூட் வந்து ஆர்கனைஸ் பண்ணது வந்து ஷோ அண்ட் ஷோ இவங்களுன்னு வந்து கண்டிப்பாக டேக் பண்ணியிருப்பாங்க. நீங்கள் அப்படியுமே போயிட்டு வந்து அவங்கள வந்து பர்சனலாகவே வந்து அப்ரோச் பண்ணி பார்க்கலாம், அவங்களோட ப்ரொஃபைல் ஷேர் பண்ணலாம். இது வந்து ஒன் ஆஃப் த மெத்தட். இப்போ வந்து ஓகே, ஒரு கேஸ்டிங் டைரக்டர்ஸ் வந்து நீங்கள் அப்ரோச் பண்ணிட்டீங்க, அந்த ஆடிஷனுக்கு போகிறீங்க, அந்த பட்சத்தில் வந்து ஒரு ரோலுக்கு வந்து கண்டிப்பாக உங்களை ஒரு ஆளை மட்டும் வந்து ஆடிஷன் பண்ண மாட்டாங்க, டெஃபினட்டாக வந்து மல்டிபிள் பர்சன்ஸ் வந்து ஆடிஷன் பண்ணுவாங்க. அப்படி இருக்கிற பட்சத்தில் வந்து உங்கள் கூட வந்து அந்த ஆடிஷன் அட்டன் பண்ணுறவங்க வந்து என்னைக்குமே வந்து உங்களோட எனிமையாக பார்க்காதீங்க. இதை நான் ஏன் சொல்கிறேன்னா வந்து ஃப்யூச்சரில் அவங்களால கூட வந்து உங்களுக்கு நல்ல ப்ராஜெக்ட்ஸ் கிடைக்கலாம், உங்களால் கூட அவங்களுக்கு நல்ல ப்ராஜெக்ட்ஸ் கிடைக்கலாம். என்னோடய பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸில் சொல்கிறேன், இந்த ஃபீல்டை பொறுத்த வரைக்கும் நம்ம எப்படி வந்து எல்லாரோடையும் நல்லா மிங்கில் ஆகிட்டு காண்டாக்ட் பில்ட் பண்ணுறோமோ அந்த அளவுக்கு வந்து நம்மளோட ஃப்யூச்சரும் வந்து நல்லாயிருக்கும். இது ஏன் சொல்கிறேன்னா வந்து என்னோடய ப்ரீவியஸ் ஷோவில் வந்து நான் வந்து ஒரு என்னோடய ப்ரீவியஸ் ஷூட்டில் வந்து ஒரு மாடலை வந்து நான் பார்த்தேன், ஃப்ரெண்டானோ அதுக்கப்புறம் வந்து அவங்க அந்த பர்சனே வந்து
எனக்கு அடுத்த ரெண்டு ஷூட்டுக்கு வந்து ரெஃபர் பண்ணி எனக்கு வந்து ப்ராஜெக்ட்ஸ் வாங்கி கொடுத்தாங்க. ஸோ இந்த மாதிரி தான் வந்து இந்த ஃபீல்டு வந்து ஒர்க் ஆகும். பேசிக்காக பார்த்தோம்னா இந்த ஃபீல்டை பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து நம்ம ஒரு ப்ராடக்டாக தான் ப்ரொஜெக்ட் பண்ணுறோம், ஒரு பிராண்டாக. நம்ம நம்மளை எப்படி வந்து நல்லா வெளியே ப்ரொஜெக்ட் பண்ணி நல்லா காண்டாக்ட் மிங்கிள் பண்ணுறோமோ அந்த அளவுக்கு வந்து நம்மளுக்கு ஃப்யூச்சரில் வந்து நல்ல ப்ராஜெக்ட்ஸ் கிடைக்கும். ஏன் சொல்கிறேன்னா வந்து எனக்கு பர்சனலாகவே வந்து நிறையா ஷூட்ஸில் வந்து சொன்னது, அண்ட் ஆல்சோ எனக்கு இன் பர்சனாக எக்ஸ்பீரியன்ஸும் ஆணுச்சு. இப்போ நீங்கள் இன்றைக்கி ஒரு ஷூட்டுக்கு போகிறீங்கன்னா உங்களோட அடுத்த ப்ராஜெக்ட் வந்து இந்த ஷூட் வழியாகவே அமைகிறதுக்கு வந்து நிறைய வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அங்கே போயிட்டு எந்த ஒரு ஆட்டிடியூடும் காமிக்காமல் வந்து நல்லா மிங்கிள் ஆகி எல்லாரையும் சிரித்து பேசி பழகுங்க. ஒரு ப்ராஜெக்ட் நான் போய் பண்ணேன், அண்ட் அது வழியாக நான் எப்படி வந்து அந்த ஷூட்டில் பிஹேவ் பண்ணேன் அப்படிங்கிறதுனாலே வந்து எனக்கு அடுத்த ரெண்டு ப்ராஜெக்ட்ஸ் வந்து கிடச்சிது. இது ஏன்னா ஹவு ஃப்ளெக்சிபிள் யூ ஆர் அண்ட் வந்து அந்த டீமோட எப்படி நீங்கள் மிங்கிள் ஆகுறீங்க அப்படிங்கிறதையும் வந்து கண்டிப்பாக நோட் பண்ணுவாங்க. ஸோ வந்து உங்களோட ஆட்டிடியூடுக்காகவே வந்து நிறைய ப்ராஜெக்ட்ஸ் வந்து உங்களுக்கு கிடைக்கும். ஸோ வந்து பி பாசிட்டிவ் அண்ட் ஃப்ரெண்ட்லியாக வந்து எல்லார்ட்டையும் அப்ரோச் பண்ணுங்கள். இப்போ நம்ம எங்கே இருந்தோம், அந்த கோப் மாடல்ஸ் சாரை வந்து ஆடிஷன் பண்ணுறவங்க, இதுதான் வந்து கான்செப்ட். ஸோ வந்து நீங்கள் வந்து எல்லாரோடையுமே வந்து நல்லா பழகுங்க. அண்ட் ஆல்சோ மோர் இம்பார்ட்டண்ட்டாக வந்து நீங்கள் அவங்கள்ட்ட போய் கேட்கலாம், உங்களுக்கு வந்து இந்த ஷூட் வந்து யார் ரெஃபர் பண்ணாங்க, எந்த கேஸ்டிங் டைரக்டர்ஸ் அப்படின்னு சொல்லி நீங்கள் டீட்டெயில்ஸ் வாங்கி நீங்களுமே வந்து அவங்களுக்கு அப்ரோச் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் கான்டாக்ட்ஸ் அப்படி பில்ட் பண்ணுறப்போ தான் வந்து பிகினிங் ஸ்டேஜில் வந்து உங்களுக்கு நல்ல நல்ல ப்ராஜெக்ட்ஸ் வந்து கிடைக்கும், நீங்களும் நல்லாவே க்ரோ ஆகலாம். ஐ கெஸ் இந்த வீடியோ வந்து ரொம்பவே இழுத்துட்டேன்னு நினைக்கிறேன். ஒரு ஷார்ட் குயிக் ரீகேப் வந்து நம்ம பார்த்துருவோம். அதான் ஒரு பெய்ட் ப்ராஜெக்ட்ஸை வந்து நம்ம எப்படிலாம் அப்ரோச் பண்ணி பார்க்கலாம்னா, கூகுள் ஆர் இன்ஸ்டாகிராமில் வந்து கேஸ்டிங் டைரக்டரை பற்றி சர்ச் பண்ணிவிட்டு அவங்கள போயிட்டு அப்ரோச் பண்ணலாம். இது வந்து ஒன் ஆஃப் த மெத்தட் வழியாக உங்களுக்கு வந்து ப்ராஜெக்ட் கிடைக்கும். அடுத்த மெத்தட் பார்த்தோம்னா வந்து ஒரு ஆடிஷன் போகிறப்போ வந்து அங்கே உள்ள கோ மாடல்ஸ் எல்லாம் வந்து நீங்கள் ஃப்ரெண்ட்லியாக வந்து எந்த அளவுக்கு அப்ரோச் பண்ணி பேசி கான்டாக்ட் பில்ட் பண்ணுறீங்களோ. இதை நான் ஏன் சொல்கிறேன்னா இந்த ஃபீல்டை பொறுத்த வரைக்கும் நம்ம எந்த அளவுக்கு பிகினிங் ஸ்டேஜில் வந்து கான்டாக்டை ஸ்ட்ராங்காக வந்து பில்ட் பண்ணுறோமோ அந்த அளவுக்கு உங்கள் ஃப்யூச்சருக்கு நல்லது. ஸோ ஆஸ் ப்ராமிஸ்ட் இயர்லியர் நான் வந்து ஒரு கேஸ்டிங் டைரக்டர் டீம் பற்றி வந்து சொல்கிறதா நான் மென்ஷன் பண்ணியிருந்தேன். அண்ட் அவங்க அந்த டீம் வழியாக வந்து எனக்கு மல்டிபிள் ப்ராஜெக்ட்ஸ் வந்து நல்ல ப்ராஜெக்ட்ஸ் வந்து ஆடிஷன் கிடச்சிது. அண்ட் ஒன் ஆர் டூ ப்ராஜெக்ட்ஸ் வந்து நான் வந்து ஒர்க்கும் பண்ணேன். அந்த டீம் பேர் வந்து மேங்கோ கேஸ்டிங். அவங்க வந்து சாலிகிராமில் இருக்காங்க. அவங்கள பற்றி நான் டீட்டெயில்ஸ் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் மென்ஷன் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த மேங்கோ கேஸ்டிங் டீம் இவங்களை பற்றி சொல்லணும்னா வந்து இப்போ நீங்கள் வந்து ஒரு ரொம்பவே பிகினர், உங்களுக்கு வந்து ஒன்றுமே ஐடியா இல்லை இந்த ஃபீல்டை பற்றி, ஆல்சோ வந்து உங்களுக்கு போர்ட்ஃபோலியோ வந்து இந்த கையில் இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் ஃபஸ்ட்டு அவங்களுக்கு ஃபோன் பண்ணி சொல்லிவிடுங்க, உங்களோட ஸ்டேஜை பற்றி சொல்லிவிடுங்க. அதாவது நான் இப்போ பிகினராக இருக்கேன் எனக்கு ஒன்றுமே தெரில அப்படிங்கிறப்போ அவங்களே வந்து உங்களுக்கு ஒரு அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணுவாங்க. நீங்கள் அப்படி போய் பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக அவங்க டாப் டு பாட்டம் இந்த ஃபீல்டை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணிடுவாங்க. ஆல்சோ இவங்களுமே வந்து பிகினர்ஸ்க்கு வந்து ஹெல்ப் பண்ணுறாங்க. ஏன்னா ஒரு பேக்கேஜ் மாதிரி வச்சுருக்காங்க வந்து போர்ட்ஃபோலியோ ஃபோட்டோஷூட்டுக்கு. அவங்களே வந்து காஸ்ட்யூமும் அரேஞ்ச் பண்ணிவிடுவாங்க, மேக்கப் ஆர்டிஸ்ட் அண்ட் மல்டிபிள் லுக்கில் வந்து உங்களை எப்படிலாம் க்ரூம் பண்ணலாம், வீடியோ ப்ரொஃபைலும் வந்து உங்களுக்கு ஷூட் பண்ணி கொடுத்துருவாங்க. ஸோ இஃப் யூஆர் பிகினர் அண்ட் ஆல்சோ வந்து உங்களுக்கு நல்ல ப்ராஜெக்ட்ஸ் வந்து வேணும்னா இவங்கள போய் அப்ரோச் பண்ணி பாருங்கள். அண்ட் இதோட நம்ம இந்த வீடியோட என் செக்மெண்ட்டுக்கு வந்துட்டு இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலுக்கு மறக்காமல் ஆஸ் ரிக்வஸ்டட் இயர்லியாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அன்டில் தென் இட்ஸ் ஜாய்சன் சைனிங் ஆஃப். லிவ் லாங் அண்ட் ப்ராஸ்பர்.